ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் சாதம். அதுக்கு நான் கொஞ்சம் முத்தனை தேங்காவாக இருக்கிறதுனால அது பின்னாடி பிளாக்காக இருக்குது. ஸோ அதை தான் இப்போ எடுக்க போகிறோம். பீலர் வச்சு அதை எடுத்தாலே ஈஸியாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு மீடியமான தேங்காய் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா லைட் ப்ரௌனாக தான் இருக்கும். ஸோ அதை எடுத்தால் ஈஸியாக இருக்கும், அந்த சேம் டைம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஏன் வந்து மீடியமான தேங்காய் எடுத்துக்கோ, ஒரு சரக்கு தேங்காய்னா கொஞ்சம் மெல்ற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் மீடியமான தேங்காய் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எதில் வந்து செய்ய போகிறோம்னா, தேங்காய் நான் மிக்சியில் அரைக்க போகிறது கிடையாது. இல்லை கையாலையும், கையால் மீன்ஸ் அந்த அரியம்னு வச்சு செய்வாங்களே அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து இந்த கேரட் சீவல் இருக்கு இல்லையா, அதில் வந்து கேரட் துருவல்லே வந்து சின்ன சைஸ் பெரிய சைஸ் இருக்கும். அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா சீஸ் கிரேட்டர் மாதிரி இருக்கும். அதில் தான் இப்போ நான் திருவ போகிறேன், உங்களுக்கு திருவி காமிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக பூ மாதிரி வந்து வருது. குட்டி குட்டியாகவும் உங்களுக்கு வரும், அந்த சேம் டைம் உங்களுக்கு வாயிலையும் அக்கப்படாது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்து செஞ்சு இது பண்ணிங்கன்னா மிக்சியில் உங்களுக்கு கிரைண்ட் பண்ணக்குள்ளே உங்களுக்கு அந்த மிக்சியோட ஹீட்லேயே வந்து அந்த தேங்காயோடைய ஐ மீன் ஹீட்டில் வந்து தேங்காயோடைய டேஸ்ட் வந்து மாறும் அந்த ஹீட்டில். அது மட்டும் இல்லாமல் அதோடைய பல்சஸ் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து அன்ஈவனாக இருக்கும். ஒன்று பெருசாக இருக்கும், ஒரு சிலது வந்து ரொம்ப வந்து கிரைண்டாக இருக்கும், ஒரு சிலது வந்து கிரைண்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி வந்து விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதில் நானே வந்து கண்டுபிடிச்ச விஷயம் இது. ஸோ அதனால இது கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு வந்து ஏற்கனவே நான் துருவி வச்சுட்டேன், இது உங்களுக்காக வந்து காமிக்கிறதுக்காக வந்து துருவினேன் இந்த ஒரு பீஸு. எந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக வந்து வந்திருக்கு பாருங்கள், பார்க்கறதுக்கு வந்து ஆசையாக இருக்குது. அதில் உள்ளதை ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து வச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே குட்டி குட்டியாக வந்து அப்படியே உதிர்த்து. ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்குள்ள அந்த ரைஸ் கூட ஈக்குவலாக வந்து மிக்ஸ் ஆகும். இப்போ நான் இது கூட வந்து ஒரு சின்ன வெங்காயமும் ஒரு நாலு பச்சை மிளகாவும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன இஞ்சியும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோம். மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு வந்து போட்டு தாளிச்சுக்கலாம். நல்லா எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறமா வந்து கடுகு போடலாம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரிஞ்சு வரும். எப்போவுமே சூடு ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து போட்டுறாதீங்க. இப்போ கடுகு போட்டாச்சு, இப்போ புரிய ஆரம்பிச்சிச்சு. புரிய ஆரம்பித்ததும் இப்போ கொஞ்சம் நம்ம இஞ்சி திரி வச்சுருப்போம் இல்லையா, அதுதான் இப்போ இஞ்சி போடுறோம். இஞ்சி போட்டு ஒரு வதக்க வதக்கினாலே போதும். எனக்கு ரொம்ப வந்து மைனூட்டாக நம்ம வந்து திரி வச்சுருக்கிறதுனால ஒரு 5 seconds வந்து வதக்கினாலே போதும். அடுத்தது நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து இப்போ போட்டு வதக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் யூஸ்வலாக வந்து தேங்காய் சாதத்துக்கு போட மாட்டாங்க வெங்காயம், பட் ஆனால் வெங்காயம் பச்சை காஞ்ச மிளகாய் தான் போடுவாங்க. இது எங்களுக்கு காரம்னா பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் பச்சை மிளகாய் சீத்தக்காய் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் வந்து செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அப்படி உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணான்னிங்கன்னா நீங்கள் வந்து அந்த காஞ்ச மிளகாயே போட்டுக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் வதக்கக்குள்ளே நம்ம இப்போது தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கலாம். ஏன் உப்பு இப்போ போடுறோன்னா அப்போ தான் அது கூட வந்து ஈக்குவலாக மிக்ஸ் ஆகும். அதனால தான் இப்போ வந்து உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டு அதை வந்து கொஞ்ச நேரம் நம்ம வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்க வந்தும் அது கூட அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணலாம். ஒரு 2 சிட்டிகை பெருங்காயத்தூள் மாதிரி ஆட் பண்ணால் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடணும். வதக்கி விட்டுட்டு பாருங்கள் ரொம்ப வந்து டீப்பாக வந்து வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ நம்ம துருவி வச்சுருக்க வந்து தேங்காய் துருவலை வந்து நம்ம போட்டு ஒரு 30-40 seconds வந்து வதக்கினா மட்டும் போதும். நீங்கள் ரொம்ப வந்து டீப்பாக வந்து ஃப்ரை பண்ணி வதக்கணும்னு அவசியம் இல்லை. கரெக்டாக 30-40 seconds வந்து நீங்கள் வதக்கினா போதும். எனக்கு அப்படி ரொம்ப அதுவும் இது வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு தான் வதக்கணும். ஹை ஃப்ளேம்லலாம் வைக்கக்கூடாது. ஹை ஃப்ளேமில் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த தேங்காயோடைய அந்த கன்சிஸ்டன்சி போயிடும். ஸோ அதனால் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 30-40 seconds வந்து வதக்கணும். அடுத்தது ஆல்ரெடி சாதம் நான் வடித்து வச்சுருக்கேன். ஸோ அந்த சாதம் ரெண்டு பேருக்கான சாதம் அதுதான் இப்போ வந்து போட்டு கிளற போகிறோம். இந்த மீடியம் ஃப்ளேமில் இருக்கக்குள்ளே
இந்த ரைஸும் வந்து ஒரு 30 seconds வந்து போட்டு வதக்கினா போதும். இது வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இதை போட்டு நல்லா கிண்டி எடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு, நல்லா நெய் காஞ்சதும் கொஞ்சம் கடலைப்பருப்பு, இல்லை உங்களுக்கு மல்லாட்டை பருப்பு வேணாலும் மல்லாட்டை பருப்பும் சேர்த்துக்கலாம், அதுவும் வந்து டேஸ்ட் நல்லாதான் இருக்கும். கடலைப்பருப்பு ப்ளஸ் வந்து முந்திரியும் வந்து நான் சேர்த்துருக்கேன். இது கடலைப்பருப்பு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலர் வந்ததுமே இது கூட வந்து முந்திரி ஆட் பண்ணி அதுவும் ரெண்டுமே வந்து சேர்ந்து நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம அது கூட போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முந்திரியும் போட்டு நல்லா வந்து லைட் கோல்டன் கலர் வரணும், வந்தது வந்து போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக எனக்கு வந்து அரையம்ன எல்லாம் வந்து அந்த தேங்காய் எல்லாம் திருவு தெரியாது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து நான் கண்டுபிடிச்சது. அதில் திருவும் தெரியாது, அட் த சேம் டைம் அதில் திருவுனாக்கா உங்களுக்கு அந்த பிளாக் இதுவும் வந்து சேர்த்து வரும். இந்த மாதிரி நம்ம பண்ணோன்னா குட்டி குட்டியாகவும் இருக்கும், உங்களுக்கு வாயிலும் ஆகப்படாது, அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம அதை இறக்கி சாத்தில் வந்து போட்டாச்சு. போட்டு நம்ம இப்போ ஒரு கிளறி விட்டு, உங்களுக்கு வேணாக்கா ஒன்று ஸ்பூன் கூட நெய் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வேணாம் இதே போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதோடைய வச்சு நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. எனக்கா இது சூப்பராக இருக்கும், சாப்பிட்டு பார்த்து எனக்கு சொல்லுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.